ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டில் மே மாதம் இறுதி முதல் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே தீவிரமாக தயாராகி வந்துட்டு இருக்காங்க. இந்த உலகக்கோப்பை தொடரில் மொத்தம் 10 கிரிக்கெட் அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க. அதில் எந்தெந்த அணிகளில் எந்தெந்த வீரர்கள் துவக்க வீரர்களாக களமிறங்க போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் ஆப்கானிஸ்தான் அணியில் பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா முகமது சாக்ஷத் மற்றும் ஹஸ்ரதுல்லா சசாய் இவங்க இரண்டு பேர் தான் துவக்க வீரர்களாக களமிறங்குவாங்க. சமீப காலமாக ஆப்கானிஸ்தான் அணி ஒரு வெற்றிகரமான அணியை வளம் வரத்துக்கு இவங்க இரண்டு பேரும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இலங்கை அணியில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்வெல்லா மற்றும் இளம் வீரரான அவிஷ்கா பெர்னாண்டோ. இலங்கை அணியிலிருந்து பல முன்னணி வீரர்கள் விடைபெற்ற பிறகு ரொம்பவே தடுமாறினாங்க. இருந்தாலும் தற்போது இந்த இளம் வீரர்களை வைத்து இலங்கை அணி ஓரளவு முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் அணியின் துவக்க வீரர்களாம் தமிம் இக்பால் மற்றும் சௌமியா சர்கார் இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்குவாங்க. இந்த உலகக்கோப்பையில பங்களாதேஷ் அணி கண்டிப்பா எல்லா பெரிய அணிகளுக்கும் ஒரு கடுமையான சவாலா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததா நியூசிலாந்து அணியில பாத்தீங்க அப்படின்னா மார்டின் கப்தில் மற்றும் ஹென்றி நிக்கோலஸ் இவங்க இரண்டு பேர் தான் நியூசிலாந்து அணியின் துவக்க வீரர்களாக களமிறங்குவாங்க. அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா அணியின் துவக்க வீரர்களாக அசிம் அம்லா மற்றும் டிகாக் இவங்க இரண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. அதே போல இவங்க இரண்டு பேருமே ஒருநாள் போட்டிகளின் உலக தரவரிசை பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் முதல் 10 இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா மேற்கிந்திய தீவுகள் அணியின் துவக்க வீரர்களாக சாய் ஹோப் மற்றும் அதிரடி ஆட்டக்காரரான கிறிஸ் கெயில் இவங்க இரண்டு பேரும் களமிறங்குவாங்க. இவங்க இரண்டு பேருமே தற்போது செம்மையான ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாகிஸ்தான் அணியின் துவக்க வீரர்களாக பார்த்தீங்க அப்படின்னா இளம் வீரரான இமாம் ஹுல்லக் மற்றும் ஃபக்கர் ஜமான். பாகிஸ்தான் அணியில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் யாரும் சிறப்பாக செயல்பட விளையாடினாலும் கூட இவங்க இரண்டு பேரும் ஓப்பனராக களமிறங்கி அந்த அணியை ரொம்பவே சூப்பராக வழிநடத்தி வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஆஸ்திரேலிய அணியின் துவக்க வீரர்களாக பார்த்தீங்க அப்படின்னா தடைகாலத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிற டேவிட் வார்னர் மற்றும் அந்த அணியின் கேப்டனான ஆரோன் ஃபின்ச் இவங்க இரண்டு பேர் தான் வந்து களமிறங்குவாங்க. இந்த உலகக்கோப்பையிலே ரொம்ப ஒரு அபாயகரமான ஓப்பனர்களாக இவங்க இரண்டு பேரும் பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்திய கிரிக்கெட் அணியின் ஓப்பனிங் வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் இவங்க இரண்டு பேரும் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் ஓப்பனராக களமிறங்கி பல்வேறு சாதனைகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்கள ஒரு அபாயகரமான துவக்க வீரர்களாக தற்போது பார்க்கப்படுறாங்க. அடுத்ததா இங்கிலாந்து அணியின் துவக்க வீரர்களாக ஜேசன் ராய் மற்றும் பேஸ்ட்ரோ இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்குவாங்க. சமீப காலமாக இங்கிலாந்து அணி இவங்க இரண்டு பேரோட அதிரடி ஆட்டத்தினால பல்வேறு சாதனைகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.